ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு யுவர் ஃபேவரட் சேனல் கார்டனிங் டைரி. இது உங்கள் ஃப்ரெண்ட் நிமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரோஸோட லீஃப் குவாலிட்டி, லீவ்ஸ் எப்படி இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கா இல்லையா, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம அந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது பார்த்தோன்னா என்ன ட்ரீட்மெண்ட் உடனே கொடுக்கறது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம அக்டோபரில் ஜூம் மீட்டிங் வழியாக ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் டிஸ்கஷன் வச்சுருந்தோம். நிறைய பேர் பார்ட்டிசிபேட் கூட பண்ணியிருந்தீங்க. உங்களோட ரோஸ் ப்ராப்ளம்ஸ் பற்றி நம்ம நேரடியாகவே டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி இன்னொன்று பிளான் பண்ணோம், பட் தட் இன் ஹேப்பன். ஸோ வி ஆர் பிளானிங் டு ஹாவ் அனதர் ஒன் சூன், ப்ராபப்ளி த கம்மிங் சாட்டர்டே இல்லைனா த ஆஃப்டர் சாட்டர்டே. நம்ம வந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டிஸ் வந்து நான் இது அனௌன்ஸ்மெண்ட்டை அனுப்புகிறேன். ப்ளஸ் நம்மளோட சேனலோட கம்யூனிட்டி பேஜ்லேயும் இந்த டேட் டைம் எல்லாம் கூட நான் போடுறேன். ஆர் மெயின் டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் வில் பி ரோஸ் ஸ்பாட்டிங் மெத்தட், அதில் உள்ள ப்ராப்ளம், பிரச்சனைகள், ஹவு டு ஓவர் கம், அந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ளஸ் உங்களோட ரோஸஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் இருக்குது, இல்லை அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். எப்போ மாதிரி நம்ம மேக்ஸிமம் ஒரு 10-12 பார்ட்டிசிபெண்ட்ஸ் தான் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ அந்த எப்படி என்ரோல் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அந்த கம்யூனிட்டி போஸ்ட்லேயோ இல்லை நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்லேயோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவோம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் அவுட் ஃபார் தேட். நம்ம இன்றைக்குள்ள டாபிக் பற்றி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ரோஸ் லீவ்ஸ் ஹெல்த்தியாக இருக்கா இல்லையா, ஹெல்த்தியாக இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜென்ரலாகவே செடிகளில் இலைகள் மோஸ்ட் ஆஃப் த டைம் பச்சை கலரில் இருக்கும். ஆனால் எந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கணும், டார்க் க்ரீனாக இருக்கணுமா, எப்படி இருந்தால் ஹெல்த்தியாக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் ஹேஸ் டு பி டார்க் க்ரீன். சில டைம் வெளர் பச்சை மீன்ஸ் லைக் ஒரு பேல் க்ரீன், லைட் க்ரீன், ரொம்ப லைட் க்ரீன், அப்புறமா வெளறி போய் ஒரு ஒயிட் கலர் மாதிரி கூட இருக்கும், ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா. ஸோ ஜென்ரலாக ஹெல்த்தியான ரோஸ் பிளான்ஸ் வந்து டார்க் க்ரீனாக இருக்கணும் லீவ்ஸு. சில வெரைட்டிஸில் வந்து அந்த கலர் வந்து கொஞ்சம் லைப்பேலாக இருக்கும், ரொம்ப டார்க்காக இல்லாமல் இட் சேஞ்சஸ் ஃப்ரம் வெரைட்டி டு வெரைட்டி. ஆனால் ஜென்ரலாகவே ஓரளவுக்கு இந்த மாதிரி டார்க் க்ரீனாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம பிளான்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்குது, த பிளான்ட் இஸ் குட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். லீவ்ஸுக்கு வந்து இந்த பச்சை கலர் எப்படி வருது அப்படின்னா, குளோரோஃபில்னால். குளோரோஃபில் வந்து ஒரு பிக்மெண்ட், அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பச்சை கலர் ரொம்ப ரிச்சாக நல்லாயிருக்கும், இந்த லீவ்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். குளோரோஃபில் எப்போ குறையுதோ அப்போ அந்த க்ரீன் கலர் வந்து நமக்கு மாறும், அந்த க்ரீன் கம்மியாகும், கம்மியாகி கம்மியாகி அது பேலாகி ஆகி நமக்கு வந்து ரொம்ப வெளறி போயிடும் அந்த இலைகள். அப்போ இதை வச்சு ஈஸியாக நம்ம வந்து குளோரோஃபில் ப்ராப்ளம், குளோரோசிஸ், இட் லீட்ஸ் டு என்ன சொல்கிறது, அந்த குளோரோசிஸ் ப்ராப்ளம் தான். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அந்த லிங்க் மேலே இருக்குது, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரிய வரும். இந்த குளோரோஃபில் வந்து பிளான்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டி நடந்தால் தான் பிளான்ட்டுக்கு வந்து உணவு கிடைக்கும். அப்போ அதுக்கு குளோரோஃபில் ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ குளோரோஃபில் கம்மியாகிச்சுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் கரெக்டாக நடக்காது, பிளான்ட்டுக்கு தேவையான ஃபுட்டும் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது, இப்போ பிளான்ட் வந்து க்ரோத் இருக்காது, வளராது. சிம்பிளாக சொல்ல போனோன்னா இதுதான் அதோட ரீசன், ஆர் என்ன சொல்கிறது, அந்த ஹோல் ப்ராசஸ். அப்போ குளோரோஃபில் வந்து ரொம்ப முக்கியம் அந்த பச்சை கலர் லீவ்ஸுக்கு கிடைக்கிறது. இப்போ இந்த செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் க்ரீன். இந்த செடி பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் தட் டார்க் க்ரீன், வெளரியும் இல்லை, இட்ஸ் அ டைப் ஆஃப் க்ரீன். த பிளான்ட் இஸ் ஹெல்தி, இட் இஸ் க்ரோயிங் வெல், ப்ளூமிங் வெல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லாட் ஆஃப் நியூ க்ரோத். நியூ க்ரோத் எப்போவுமே கலர் வித்தியாசமாக தான் இருக்கும். இப்போ இந்த செடியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு காம்பினேஷன், க்ரீன் அண்ட் ரெட் சேர்ந்துருக்கு, சிலதில் ரெட்டு மட்டும் இருக்கும். என்னோடய ப்ரூனிங் க்ரோத் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டாக இருக்கும், அண்ட் சில டைம் வந்து லைட் க்ரீனாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு செடியிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து அந்த புது இலை வளர்ந்து நார்மலாக பெரிய லீஃப் ஆகும்ல, அப்போ நமக்கு வந்து அதில் டிஃபிஷியன்ஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஸ்டேஜ் வரும்போது அந்த லீவ்ஸோட கலர் வந்து நல்ல ரிச் க்ரீனாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த செடியில் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அந்த குளோரோஃபில் ப்ராப்ளம் இருக்குது, குளோரோஃபில் கம்மியாக இருக்குது, ஸோ இட்ஸ் குளோரோசிஸ் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ரோஸ் வந்து கொக்கோபீட்டில் நான் வளர்த்துட்டு இருக்கிற ரோஸ்.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு ரோஸை கொக்கோ பீட்டில் எடுத்து நட்டோம் இல்லையா, அதோட ஸ்டேட்டஸ் வேற காமிச்சிருந்தேன். இது நிறைய பூ பூத்துட்டு டெட் ஹெட்லாம் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இதில் பாருங்கள் லீவ்ஸோட குவாலிட்டி. இந்த லீவ்ஸ் நல்லா இருந்த மாதிரி இருக்குது, ஆனால் லீவ்ஸோட கலர் பார்த்தோன்னா அது வந்து ஒரு பேல் க்ரீனாக இருக்குது. இட்ஸ் நாட் த ரிச் டார்க் க்ரீன். அதே செடியில் ஓல்டு லீவ்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா நல்ல டார்க் க்ரீனாக இருக்கும். இது கூட இதெல்லாம் நியூ லீவ்ஸ் கிடையாது, இதுவும் கொஞ்சம் பழைய லீவ்ஸ் தான், பழசான லீவ்ஸ். ஸோ இந்த லீவ்ஸ் வந்து லைட் க்ரீனாக இருக்குது. இதை நம்ம இப்போ கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா இதிலெல்லாம் பாருங்கள் அந்த வெயின்ஸ் எல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இது வந்து அந்த கிளியர் அந்த குளோரோசிஸ் ப்ராப்ளம் நமக்கு டார்க் க்ரீன் வெயின்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம்ல, அதே மாதிரி ஆயிரும். இதுதான் இதோட ஆரம்ப நிலை. இதுதான் பழைய லீவ்ஸ். இந்த செடியில் உள்ள பழைய லீவ்ஸ் வந்து ரொம்ப டார்க் க்ரீனாக இருக்குது. பழைய ஸ்டெம்ஸில் எல்லாமே லீவ்ஸ் அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நியூ க்ரோத், நியூ பிரான்ச்சஸில் இருக்கிற லீவ்ஸ் எல்லாமே இப்படி லைட் க்ரீனாக இருக்குது. ஸோ இது நம்ம நார்மலாக இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலே மெக்னீஷியம் சல்ஃபேட், செலேட்டட் அயன், செலேட்டட் மைக்ரோ நியூட்ரியன் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சரி பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ இந்த ரோஸில் ஏன் இவ்வளவு லீவ்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக கோகோபீட் மீடியா. ஒன்று வந்து இது நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து சாயில் மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் நிறைய லிவிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நிறைய இருக்காது. நம்ம வந்து கெமிக்கல் ஒரு இன்ஆர்கானிக் ஃபீடு தான் நிறைய கொடுக்கறது. அண்ட் கண்டினியூஸ் ரெயின் இருக்கும்போது இட் லீச் அவுட் ஆஃப் த சாயில் வெரி குவிக்லி. அது வந்து சீக்கிரமாக எக்ஸாஸ்ட் ஆகிரும். ஃபீடு வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் ரெயின் எனக்கு வந்து ஃபாலியர் ஸ்ப்ரே மைக்ரோ நியூட்ரியன் நான் கொடுக்கல. ஸோ தட் இஸ் ஒன் ரீசன். ரெண்டாவது நம்ம சாயிலில் ட்ரெஞ்சாக கொடுக்குறதும் ரெயினாக இருக்கும்போது இது சாயில் மாதிரி ரொம்ப பிடிச்சி வைக்காது இல்லையா. ஸோ இட் ஆல் கோ அவுட். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ரீசன் அந்த டெஃபிஷியன்சி. அப்போ நீங்களும் சாயில்லெஸ் மீடியாவில் ரோஸ் வச்சுருக்கீங்கன்னா ஃபீட் அண்ட் ஃபாலியர் ஸ்ப்ரே நம்ம எப்படி கொடுக்குறோமோ, பீட் ட்ரெஞ்ச் ஆர் பீட் ஃபாலியர் ஸ்ப்ரே ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போ இதுக்கு நான் இதை என்ன எப்படி சரி பண்ண போகிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன், எப்படி நான் ஸ்ப்ரே பண்ணுறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ஃபாலியர் ஸ்ப்ரே தான் கொடுக்க போகிறேன். ஒரு 5 லிட்டர் வாட்டரில் நான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எப்சம் சால்ட் எடுத்திருக்கேன். எப்சம் சால்ட் வந்து நமக்கு நார்மலாக லேப் கிரேட் கிடைக்காது. லேப் கிரேடு கிடச்சுன்னா 1 கிராம் பர் லிட்டர் வாட்டர் யூஸ் பண்ணால் போதும். அப்படின்னா 1 டீஸ்பூன் ஃபார் 5 லிட்டர் வாட்டர் அந்த கணக்கில் வரும். இது ஏன் ஜாஸ்தி எடுத்துருக்கோம்னா நமக்கு மேக்ஸிமம் மார்க்கெட்டில் கிடைக்கிறது 100% மெக்னீஷியம் சல்ஃபேட் கிடையாது, ஒரு 80-90%க்குள்ளால் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு 5 கிராம்ஸ் பர் லிட்டரில் தாராளமாக கலக்கலாம், தப்பே இல்லை. ஸோ தட்ஸ் வை ஐம் டேக்கின் 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் எப்சம் சால்ட். அப்புறமா கொஞ்சம் 5 கிராம்ஸ் ஆஃப் ஹியூமிக் ஆசிட், 5 கிராம்ஸ் ஆஃப் செலேட்டட் மைக்ரோ நியூட்ரியன்ட். ஏன் நான் எப்சம் சால்ட் செப்பரேட்டாக எடுத்திருக்கேன்னா என்னோட செலேட்டட் அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் ப்ராடக்டில் மெக்னீஷியம் இல்லை, அதனால் நான் எப்சம் சால்ட் செப்பரேட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட ப்ராடக்டில் வந்து அது இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்சம் சால்ட் போடணும்னு தேவையில்லை, பட் நோ ஹார்ம். அதுக்கப்புறமா இதை செப்பரேட்டாக நம்ம தண்ணியில் கலந்து நல்லா டிசால்வ் ஆனப்புறமா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்ப்ரே கேனில் விடுறது நல்லது. நம்ம எப்சம் சால்ட் இதெல்லாம் ஹியூமிக் எல்லாம் டைரெக்டாக ஸ்ப்ரே கேனில் போட்டோம் அப்படின்னா இது வந்து டிசால்வ் ஆகாது, அப்படியே அடியில் இருக்கும். எப்சம் சால்ட்டும் அப்படியே செட்டிலாகி கிடக்கும். நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி தான் விடணும். ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சமாக நீங்கள் 1 லிட்டரில் கரைக்கிறீங்கனாலும் செப்பரேட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து அப்புறமா ஸ்ப்ரே கேனில் விட்டுட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். நான் ஹியூமிக் ஆசிட் கொடுத்து 2 மந்த்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு, தட் இஸ் வை ஐ ஆம் கிவிங். அது ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து எப்சம் சால்ட் அண்ட் செலேட்டட் மைக்ரோ நியூட்ரியன்ட் இல்லை செலேட்டட் அயன் இது கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி லீஃப் கலர் ப்ராப்ளம், குளோரோசிஸ் ப்ராப்ளமுக்கு அதுவே போதுமானது. ஹியூமிக் ஆசிட் இஸ் ஆப்ஷனல். ஏன்னா எனக்கு இப்போதைக்கு செடிக்கு கொடுக்க வேண்டியதுனால நான் கொடுக்குறேன், அவ்வளவுதான். நான் இது ரெண்டையும் செப்பரேட்டாக கலக்கிறேன், எப்சம் சால்ட்டு செப்பரேட்டாக கலக்கிறேன். ஏன்னா ஹியூமிக் கூட அப்படியே திட்டத்திட்டா அடியில் இருக்கும், கரையாது. மைக்ரோ நியூட்ரியன் ரொம்ப ஃபைன் பவுடர், அதை நம்ம டைரெக்டாக கேனில் போட்டால் கூட பிரச்சனை இல்லை. ஸோ இது இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்ப்ரே கேனில் விட்டு 5 லிட்டர் தண்ணி நிறச்சிட்டு எப்போது மாதிரி வெட்டிங் ஏஜென்ட், லிக்விட் சோப்போ பேபி ஷாம்போ ஏதாவது யூஸ் பண்ணணும். நான் வெட்டிங் ஏஜென்ட்டும் வாட் ஆர் தி பெஸ்ட் வெட்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு இன்னொரு வீடியோ சீக்கிரமாக போடுறேன், என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் கலந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுக்குறேன்.
நமக்கு இந்த மாதிரி குளோரோசிஸ் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் போதே நம்ம இதை ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லது. இதை நீங்கள் ரெண்டு வாட்டி ஸ்ப்ரே பண்ணால் போதும், அதுக்கப்புறமா வரக்கூடிய புது க்ரோத் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம வந்து லீவ்ஸுக்கு அடியிலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணோன்னு தேவையில்லை, ஜஸ்ட் அப்படி லீவ்ஸுக்கு மேலே மட்டும் ஸ்ப்ரே பண்ணாலே போதும், மொத்த பிளான்ட்டும் கவர் ஆகிற மாதிரி லீவ்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். நான் எல்லா ரோஸஸ்க்கும் கொடுக்குறேன், அஃபெக்ட் ஆன பிளான்ஸுக்கு மட்டும் இல்லை, ஸோ இந்த டெஃபிஷியன்சி வந்து வராமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு 5 days இல்லைனா ஒரு 7 days ஒரு வாட்டி இதை ஸ்ப்ரே பண்ணால் போதும், 2 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை 3 days ஒரு வாட்டி பண்ணணும்னு தேவையில்லை. ஒரு 5 to 7 days கேப் விட்டு நம்ம வந்து இது 2 ஸ்ப்ரே கொடுத்தாலே சரியாயிரும். இப்போது இந்த மாதிரி டெஃபிஷியன்சி இல்லை அப்படின்னா நம்ம ரெகுலர் ருட்டீனாக பண்ணுவோம் இல்லையா, மந்த்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் அந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணால் போதும். ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம இதை அடுத்தடுத்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வரும். மற்ற பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக டார்க் க்ரீன் லீவ்ஸோடு தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நான் அதுக்கும் சேர்த்து தான் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு ரோஸோட லீவ் கலர் வச்சு அதில் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா, இருந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரோஸ் வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் மீட் அப் இன்வைட் மறக்காதீங்க. வாட்ச் அவுட் ஃபார் தட் போஸ்ட் ஆன் அவர் கம்யூனிட்டி பேஜ் அண்ட் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்லேயும் கூட. மறுபடியும் ஆல் மீட் யூ ஆல் ஆன் அனதர் வீடியோ. அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங் ஆஸ் யூஷுவல், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் யோர் கார்டன் அண்ட் யோர் ரோசஸ். Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye-bye, everyone.